पार्वती परमेश्वर हर हर महादेव तिना अटोड़े सेवने पोत्री एना अटवर्कुं मिरिवा पोत्री नमच्चिवायवे ज्ञानमुं कल्वियुं नमच्चिवायवे नारी विच्चयुं नमच्चिवायवे नानविन्त्रेत्तुमे नमच्चिवायवे नन्नेरी काट्टुमे तिरुचित्रम्बलम् சிவபெருமானுடைய 64 திருவடிவங்களை தொடர்பதிவாக சிந்திச்சுக்கிட்டு வர்ற வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது 48 வடிவமாக இருக்கிற கஜாந்திக மூர்த்தி ஐராவதத்திற்கு அருளிய வடிவம். சொல்லுவதற்கு வழியமைந்த சூரபன்மனுடைய தொந்தரவை சகியாத இந்திரன் தன் மனைவி இந்திராணியோட சீர்காழியில் சிவார்ச்சனை செஞ்சு வாழ்ந்து வந்தான். அப்போது தேவர் சிலர் அங்கே வந்து, அரசே, அசுரனுடைய தொல்லை வந்து தாங்க முடியலை, ரொம்ப அதிகமாகிக்கிட்டுருக்கு, நீங்கள் தான் வந்து அருள் புரியணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்போ இந்திரன் தன்னோட மனைவி இந்திராணியை அரிகிர புத்திரனுடைய காவலில் விட்டுட்டு தேவர்களோட சேர்ந்து திருக்கையிலேயே அடைஞ்சார். இவ்வாறு தேவர்களும் இந்திரனும் கைலாயம் சென்று இறைவனை காண நந்தி தேவர்கிட்ட அனுமதி கேட்டாங்க. எம்பெருமான் சிவனார் சனகாதி முனிவர்களுக்கு ஞான உபதேசம் செஞ்சு கொண்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக நந்தித்தேவர் வந்து அனுமதி தரலை. அதனால் இந்திரன் பல ஆண்டுகள் கைலை வாசல்லையே காத்துக்கிட்டு இருந்தார். அந்த நிலையில் கொடுங்கோல் செஞ்சு வந்த சூரபன்மனுடைய தங்கை அசமுகியும் துன்முகியும் ரெண்டு பேரும் சேர்ந்து சீர்காழி தளத்துக்கு வந்தாங்க. அங்கே பொற்கொடி போல விளங்குற இந்திராணியை கண்டு தன் சகோதரனோட சேர்ந்து வாழு அப்படின்னு இந்திராணியை அழைச்சாங்க. இந்திராணி அவர்களுடைய தகாத வார்த்தைகளுக்கு கேட்டு கோபம் கொண்டு அவர்களோட செல்ல மறுத்தாங்க. அவர்கள் வலுக்கட்டாயமாக இந்திராணியை இழுத்து செல்ல முயன்றாங்க. அதை கண்ட அரிகர புத்திரன் அவர்களை தடுத்து நிறுத்தினார். அசமுகி அரிகர புத்திரன் மேலே ஒரு சூலத்தை சுழற்றி விட அவர் அந்த சூலத்தை தன்னோட வாளால் அழித்தார். உடனே அசமுகி துன்முகி கையில் இருந்த சூலத்தை வாங்கி மறுபடியும் அரிகர புத்திரன் மேலே வீசினாங்க. அதனையும் அவர் அழித்தார். ஆட்டு முகம் கொண்ட அசமுகி இனிமேல் எதுவும் செய்ய முடியாதுங்கிறத தெரிஞ்சு துன்முகி கையில் இருந்த இந்திராணியை தூக்கி கொண்டு வான்வழியெல்லாம் வேகமாக போக ஆரம்பித்தாங்க. அரிகர புத்திரன் சற்றும் தாமதிக்காமல் அசமுகியினுடைய இடுப்பை பற்றி கொண்டு உடைவாளை உருவி அசமுகியுடைய ஒரு கையை வெட்டினார். இந்திராணியை விடுவித்தார். தீய குணங்களுடைய துன்முகியையும் பார்த்து நீயும் இந்திராணியை தொட்ட இல்லை, அதனால் அவளுடைய கையையும் வெட்டினார். வருந்தி அழுத ரெண்டு பேருமே சோகத்தோட மகேந்திரபுரிக்கு போனாங்க. அங்கே தன்னுடைய சகோதரனாகிய சூரபன்மன்கிட்ட நிகழ்ந்த அனைத்தையும் கூறி அசமுகி அழுதான். சூரன் கோபம் கொண்டு எழுந்தான். அப்போது சூரபன்மனுடைய மகன் பானுகோபன்கிறவன், என்னை அனுப்பினால் நான் இந்திரன் இந்திராணி மற்றும் தேவல்கர் எல்லாரையும் சிறை வச்சு செஞ்சு வர்றேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட சூரன் மகனை வாழ்த்தி அனுப்பி வச்சார். பின்னர் சூரன் பிரம்மனை அடைந்து அசமுகி துன்முகி ஆகிய ரெண்டு பேர்களுடைய கைகளையும் பழையபடி இருக்குமாறு செஞ்சான். பானுபோகன் பல்வகை படைகளையும் சூழ தேரில் ஏறி இந்திரன் இந்திராணியை இருக்கிற இடத்த தேடி போக ஆரம்பித்தான். அவர்கள் தென்படாதலால் தேவலோகம் சென்றான். அங்கே இந்திரனுடைய மகன் சயந்தன் இருந்தான். ஐராவதத்து மேலே அமர்ந்து அவன் பானுகோபனை எதிர்த்தான். ரெண்டு பேருமே கடுமையான போர் நடந்தது. நேரம் செல்ல செல்ல பானுகோபனுடைய கை ஓங்கி நின்றது. இறுதியில் சயந்தன் பானுகோபனுடைய அம்பு பட்டு மயக்கம் அடைஞ்சார். இதனை கண்ட ஐராவதன் பானுகோபனை அழிக்கும் பொருட்டு வேகமாக அவனை நோக்கி பாஞ்சு பகைவனின் தேரை மோதி அழித்தது. அதோடைய கொம்பு அதன் காரணமாக நான்கும் முறிந்தன. ஐராவதத்தை அசுரன் தாக்க அது அலறி விழுந்தது. கொம்புகளை இழந்த ஐராவதம் தன் வலிமையினை இழந்து நின்றது. இந்திரனுடைய மகன் சயந்தனையும் தேவர்களையும் பானுகோபன் சிறை பிடித்து சூரபன்மன் முன்னாடி போய் நிப்பாட்டினாப்ல.
சூரன் மகிழ்ந்து தன் மகனை பாராட்டி வரவேற்றான். பானுகோபன் பானுகோப்பனோட போர் புரிஞ்சு கொம்புகளை இழந்து நாற்கோட்டு ஐராவதம் அப்படிங்கிற புகழ்படும் அந்த யானை விண்ணுலகத்தை விட்டு நீங்கி மண்ணுலக அடைஞ்சு திருவெண்காடு அப்படிங்கிற ஸ்தலத்தில் வந்து ஸ்வேதாரண்யேஸ்வரருடைய திருவடியை மனசில் நினச்சி சூரிய தீர்த்தம், சோம தீர்த்தம், அக்னி தீர்த்தம் அப்படிங்கிற மூணு தீர்த்தத்திலையும் முறையே காலை நண்பகல் மாலை முப்பொழுதும் மூழ்கி பூஜைக்கு பூ பறித்து சங்கமாகிய குடங்களில் திருமுழுக்காட்டி அர்ச்சித்து ஒரே மனதாய் உமாபதியை உள்ளத்தில் கொண்டு தொழுது. இறைவன் ஐராவத பக்தியை கண்டு மெச்சி திருவருள் செய்ய காட்சி தந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டார். தேவநாயகா, தேவரீரை இவ்வகை அர்ச்சித்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு ஐராவதம் வேண்டியது. அதுக்கு சிவபெருமான், நீ பார்க்கடலில் தோன்றிய போதே உன்னை இந்திரனுக்கு உறுதியாக கொடுத்தேன், அதனால் நீ அமரர் துயிர் ஒளிந்த பின் அமராவதியை அடைந்து வாழ்க அப்படின்னு வாழ்த்தி, நீ இந்திரனுக்கு உறுதியாக இரு, உன்னுடைய கொம்புகளை பழையபடி ஆகுக அப்படின்னு திருவாய் மலர்ந்தருளி ஆசி செஞ்சார். ஐராவதம் ஆண்டவன் அருள் வாக்குனால கொம்புகளை வரப்பெற்று சிவார்ச்சனை செஞ்சு கொண்டிருந்தது. முருகப்பெருமான் சூரப்பன்மனால் ஏற்பட்ட துயரனை அகற்றி தேவர்களை சிறையில் இருந்து விடுவித்த பின்னர் இந்திரனுக்கு ஊர்தியாக பழையபடி அமராவதியில் வாழ்ந்து இருந்தது. ஐராவதமாகிய யானையின் வேண்டுகோளுக்கு இறங்கி அதற்கு அருள் புரிந்தமையால சிவபெருமான் கஜாந்திக மூர்த்தி அப்படின்னு அழைக்கப்பட்டார். இதை கந்த புராணத்தில் மற்றவன் தன் மணியணி மார்பிடை செற்ற மால்கரி சென்று முற்றாக்களும் பொற்றையின் கட்புளைந்திடு சூயினற்வாளதன் ஈருரு தந்தமும் வாலிய ஒளி கெழுவனத்திலேயே மூலமாகிய முக்கன் மூர்த்தியை மேலுலகத்தானுவின் மேவ செய்து பின் சீல மோடருச்சனை செய்து வைக்கிறே. அறிவுள மால்கரி யமலன் அறிந்திர முறையது நாடிய மூதிரும் அன்பினான் முறையுறு வழிபடி வைக்கும் எல்லையீர் குறைபாடு நாற்பேருங்கோடு வந்ததே அப்படின்னு பாடுது. இதே இது திருஞான சம்பந்தர் அவரோட தேவாரத்தில் சக்கரமார் கீந்தானும் சலந்திரனை பிளந்தானும் அக்கரை மேல் அசைந்தானும் அடைந்த ஐராவதம் பணிய மிக்கதனு சுரல் சுரக்கும் வெண்காடும் வினைத்துறக்கு முக்குல நன்குடையானும் குனுடையானே இறைவனே அப்படின்னு பாடியிருக்காரு. மேலும் கல்லார் செங்கமலத்தான் கடற்கிடந்தார் நென வீரர்கள் ஒல்லாண்மை கொளர்கோடி உயர்ந்தாழ்ந்து முனிவர் யான் வெள்ளானை தவன் செய்யும் மேதகு வெண்காட்டாடென உள்ளாடி உருகாதார் உணர்வுடைமை உணராமோ அப்படின்னு ஞானசம்பந்தர் பாடியிருக்காரு. இறைவன் ஐராவதத்துக்கு அருள் புரிந்த மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா ஆன்மாக்களுக்கும் எல்லா தேவைகளையும் அறிந்து அருள் புரிந்து ஆசி வழங்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன். நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மாதேவா, தென்னாட்டுடைய சிவனை ஊற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.